அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிர்வாணமாக ஒருவர் தனிமையிலே குளிக்கலாமா என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து இஸ்லாம் வந்து நிர்வாணத்தை வந்து தடை செய்கிறது. எப்படி என்று சொன்னால், தன்னுடைய அபயங்களை இன்னொருவருக்கு பார்க்கும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்வது, அல்லது அபயத்தோடு சேர்ந்த சில பகுதிகளை கூட ஆசையை தூண்டுகின்ற அமைப்பில் காட்டுவதை கூட இஸ்லாம் வந்து தடை செய்வதை பார்க்கிறோம். இதனால் தான் இஸ்லாம் வந்து இந்த ஆடை விஷயங்களிலே மிகவும் கண்டிப்பான உத்தரவு இட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒருவர் வந்து தனியாக குளிக்கின்ற போது, அதாவது ஒரு அடக்கமான ஒரு இடத்தில், குறிப்பாக என்று நாங்கள் பயன்படுத்துகின்ற குளியல் அறைகளில் தனியாக குளிக்கின்ற போது நாங்கள் நிர்வாணமாக குளிக்க முடியுமா என்று சொன்னால், இதற்கு தடை அனுமதி என்கின்ற வகையில் அனுமதி என்பதை நாங்கள் பார்க்கிற போது சிலர் வந்து இரண்டு உதாரணங்களை வந்து சொல்லி காட்டுவார்கள். புகாரியிலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒன்று என்னவென்றால், இதில் மூசா அலை இஸ்லாம் அவர்களும் அய்யூப் அலை இஸ்லாம் அவர்களும் நிர்வாணமாக குளித்தார்கள் என்ற ஒரு செய்தியை பதிவிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, மூசா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார் என்றால், கானத் பனு இஸ்ராயில் எக்தா சிறுவன உர்ராத்தன் எந்திரு பவுலுகும் இலா பவுல். அதாவது பனு இஸ்ரவியர்கள் வந்து குளிப்பார்கள், அவர்கள் குளிக்கின்ற போது ஒருவரை ஒருவர் அபயங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. ஆனால் ஒக்கான மூசா எக்தா சிறு வகுதவ், மூசா வந்து தனியாக குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார் என்கிற ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்றுதான் அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் குளித்து கொண்டிருக்கின்ற போது ஒரு தங்க வெட்டுக்கிளி வந்து விழுந்த ஒரு சம்பவத்திலே அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள் என்ற ஒரு நிலை வந்து செய்திகளில் குறிப்பிடப்படுவதை பார்க்கிறோம். இது வந்து அனுமதி என்பதற்கு எங்களுக்கு சில சான்றுகளாக காட்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் வந்து முன் சென்ற நபிமார்களுடைய சம்பவங்கள் வந்து எங்களுக்கு நேரடியாக சட்டங்கள் இல்லாவிட்டாலும் கூட எங்களுக்கு சில முன்மாதிரிகளுக்கு அவைகளை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதைத்தான் நாங்கள் காண முடிகிறது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃப்லரு சியாமி தாவூத் அலி இஸ்லாம் யசூமு யோமன் வை எஃப்தரு யோமன். அதாவது நோன்புகளிலே வந்து சிறந்தது யார் என்றால் தாவூத் அலி இஸ்லாமுடைய நோன்பு. அவர் வந்து ஒரு நாள் நோன்பு நோப்பார், இன்னொரு நாள் வந்து அந்த நோன்பை விட்டு விடுவார். அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த நோன்பை நோக்கக்கூடியவராக இருந்தார் என்கிற ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான ஒரு நோன்பாக சொல்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு சட்டமாக சொல்லவில்லை. அப்போ இந்த அடிப்படையில் வந்து அனுமதி என்பதை எடுத்து பார்க்கின்ற போது இதனை ஒரு முன்மாதிரியாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் இதை பயன்படுத்துவதை இஸ்லாம் மந்தங்களுக்கு தடையாக இருக்காது. இதற்கு தடை என்பதை நாங்கள் பார்க்கிற போது ஒருவர் வந்து வெளியிடங்களில் எந்த விதமான திரையும் இல்லாமல் வெளியிடங்களில் வந்து வானத்திலே எங்களுடைய, அதாவது வானத்தை நோக்கிய நிலையில் எங்களுடைய நிர்வாண நிலை இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் வந்து தடை செய்கிறது. இதற்கு ஒரு நல்ல ஒரு சான்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடலுறவு கொள்கிற போது வானத்தை நோக்கிய முறையில், அதாவது திறந்த மேனியுடன் வானத்தை நோக்கிய முறையில் உடலுறவு கொள்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனினும் கூட நாங்கள் அப்படி குளிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மேனியில் ஒரு ஆடை ஒன்றை நாங்கள் போட்டுக்கொள்வதை இஸ்லாம் வந்து ஒரு ஒரு பேணிதலாகவும் அதனை ஒரு சிறப்பாகவும் கருதுகிறார். ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார், அர் ரஜுலு யகூனு காலியன், ஒரு மனிதர் வந்து எவ்விதமான ஆடையும் இல்லாமல் இருக்கிறார் என்று ஒரு கேள்வியில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சம்பவத்திலே கேட்கிறார். கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கால ஃபல்லாஹு அஹக்கு அன் யஸ்தஹியா மின்ஹு மினன் நாஸ், அல்லாஹ் தான் இந்த மனிதர்களை விட மிக வெக்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காட்டினார்கள். அப்போ இந்த இடத்துல வந்து இமாம் புகாரி இமாம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் வந்து எப்படி பாடமிட்டிருக்கிறார் என்றால், பாபுமன் எஃப்தசல உரியானன் வஹதவு ஃபில் ஹல்வான் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை விட்டு அதில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், வமன் தசத்தர ஃபத்த சத்துரு அஃப்லல், அதாவது யாராவது ஒருவர் மறைத்து அப்படி மறைப்பாராக இருந்தால் குளிக்கின்ற போது அது அவருக்கு சிறப்பானதாக இருக்கும் என்கிற ஒரு செய்தியை புகாரி இமாம் கூட அதை மொழிபெயர்த்து காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒருவர் வந்து வெளியிடங்களில், அதாவது மக்கள் இல்லாவிட்டாலும் வானத்தை நோக்கிய ஒரு நிலையிலே ஒரு வெளியிடங்களில் நின்று நிர்வாணமாக குளிப்பதை இஸ்லாம் வந்து எங்களுக்கு தடை செய்கிறது. அதே நேரத்தில் வந்து ஒருவர் வந்து அடக்கமாக, அதாவது நான்கு சுவர்கள் மறைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்கு குளிக்கக்கூடிய மாதிரி அமைப்பு இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் வந்து எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை. ஆனால் நபி அவர்கள் சொல்வது போன்று அதை நாங்கள் ஒரு பேணுதல் என்ற அடிப்படையில் வந்து எங்களுக்கு மேனியிலே ஒரு ஒரு அதாவது ஏதாவது ஒரு துண்டை நாங்கள் போட்டுக்கொள்வதில் எங்களுக்கு எவ்விதமான ஒரு
சங்கடத்தையும் ஏற்படுத்தாது. அதே நிலையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலுறவின் போதும் கூட மேலாலே ஒரு துண்டு ஒன்றை போட்டுக்கொள்வதை அறிவுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து அனுமதி என்கின்ற வகையில் இருப்பதாகவும் தடை என்கின்ற வகையில் நாங்கள் பேணுதலாக அதனை கை கொள்வதற்கும் இஸ்லாமியங்களுக்கு அனுமதி அளிப்பது தான் இந்த நிர்வாணமாக நாங்கள் தனிமையிலே குளிக்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாகவும் அணுகக்கூடியதாகவும்.